நடந்து முடிஞ்ச இந்திய விசேஷ ஆசிரியர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான முதல் ஓடிஐ மேட்ச்ல இந்திய அணி 27 வருடத்துக்கு பிறகு ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தி சாதனை படிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்ல இந்தியா எப்படி ஜெயிச்சாங்க, எதனால ஆஸ்திரேலியா தோத்தாங்க அப்படிங்கிற இந்த மேட்சோடைய ஹைலைட் ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். இந்த மேட்சை டாஸ் வெற்றி பெற்ற இந்திய அணி முதல்ல பந்து வீச்சை தேர்வு செஞ்சாங்க. ஸோ இந்திய அணியில ருத்ராஜ் கெய்க்வாட், சூரியகுமார் யாதவ், சமி போன்ற வீரருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ ஆஸ்திரேலியா அணி முதல்ல பேட்டிங் ஆனாலும் அந்த அணியை சேர்ந்த மிட்சில் மார்க் 4 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது முதல் ஓவரில் 4வது பாலில் சமி போட்ட பாலில் சுபம் கில் ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்துட்டு முதல் விக்கெட் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டஜீவம் அமைச்ச வார்னர், ஸ்ரீ ஸ்மித் மேட்ச் அங்கேருந்து அதிரடியாக கொண்டு போனாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 90 ரன்னுக்கு மேலே பாட்டஜீவம் அமைச்சாலும் 18வது ஓவரில் 2வது பாலில் 98 ரன் அந்த அணி இருக்கும் போது 2வது விக்கெட்டாக வார்னர் அவுட் ஆகிட்டாங்க. வார்னர் 53 பாலுக்கு 52 ரன், 6 பவுண்டரி 2 சிக்ஸ், 98 கிட்ட சேர்க்கிட்டு இருக்கும்போது ஜடேஜா போட்ட பாலில் கில்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அடுத்த விக்கெட்டை சூப்பராக விளாண்ட ஸ்மித் 60 பாலுக்கு 41 ரன், 3 பவுண்டரி 1 சிக்ஸ் அடிச்சிருக்கும் போது சமி போட்ட பாலில் க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. சூப்பராக விளாண்ட லெபுசானி 49 பாலுக்கு 39 ரன் அடிச்சிருக்கும் போது அஸ்வின் போட்ட பாலில் கேஎல் ராகுல்சன் பீட் பண்ண, அடுத்ததான் வந்த கிரீன் 52 பாலுக்கு 31 ரன் அடிச்சிருக்கும் போது சூரியகுமார், ருத்ராஜ் கெய்க்வாட் பண்ண ரன் அவுட்டில் அவுட் ஆகிட்டாங்க. அடுத்ததான் ஜாங் இங்கிலீஷ் 45 பாலுக்கு 45 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பாலை சே சைட்டை கேட்ச் கொடுத்து வெளில போக, ஸ்டானிஸ் 21 பாலுக்கு 29 ரன் அடிச்சிருக்கும் போது சமி போட்ட பாலை க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டார். அதே போல் ஷாட்டும் சமி போட்ட பாலில் சூரியகுமார் அவர்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்த விக்கெட்டை அபவுட் 2 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது சமி போட்ட பாலை க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போக, கடைசி விக்கெட்டை கடைசி ஓவரில் கடைசி பாலில் ஆடன் ஜம்பா 2 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது ரன் அவுட் ஆகிட்டாங்க. இதனால் ஆஸ்திரேலியா 276 ரன் இந்திய அணிக்கு டார்கெட் வச்சாங்க. இந்திய அணி 76 ரன்கள் விட்டு கொடுத்து 5 முக்கிய விக்கெட் எடுத்தாங்க. பும்ரா, அஸ்வின், ஜடேஜா தலா ஓவர் விக்கெட் எடுத்தாங்க. பின்னர் கிளம்பி இந்திய அணி 50 ஓவருக்கு 270 ரன் அடிக்கணும்னு ஒரு மிகப்பெரிய டார்கெட் நோக்கி கிளம்பி இறங்கினாங்க. இந்தியாவில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ருத்ராஜ் கெய்க்வாட், சுபம் கில் தொடக்கத்திலிருந்தே மேட்ச் அதிரடியாக கொண்டு போனாங்க. இதில் ருத்ராஜும் சுபம் கில்லும் ஒரு ஓவருக
கொடுத்தாங்க. இதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 100 ரன்களுக்கு மேல பார்ட்னர்ஷிப் அமைச்சது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா அடிச்ச 40% ரன்னை இவங்களே அடிச்சிட்டாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரும் 21 ஓவருக்கு 142 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சு மேட்சை வேற லெவல்ல கொண்டு போனாங்க. ருத்ராஜ் முதல் விக்கெட்டா, 21வது ஓவர்ல 4வது பால்ல 142 ரன் இந்தியா இருக்கும்போது முதல் விக்கெட்டா அடிச்சிட்டு விளாண்ட ருத்ராஜ் அவுட் ஆயிட்டாங்க. ருத்ராஜ் 77 பாலுக்கு 71 ரன் பட்டு போட்டு 92 கிட்ட சைக்கிட்டு இருக்கும்போது ஆடன் ஜாம்பா போட்ட பால்ல எல்பைட்டு வெளில போக, அடுத்ததான் வந்து சேர் 8 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும் போது ரன் அவுட் ஆயிட்டு வெளில போக, 3வது விக்கெட்டா சுபம் கில் 25வது ஓவர்ல 3வது பால்ல 151 ரன் இந்தியா இருக்கும்போது 3வது விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. கில் 63 பாலுக்கு 74 ரன் 6 போன்று 2 சிக்ஸ், 117 கிட்ட சேர்க்கிட்டு இருக்கும்போது ஆடன் ஜாம்பா போட்ட பால்ல கிளீன் போல்ட் ஆயிட்டு வெளில போயிட்டாரு சேர். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் அமைச்சர் சூரியகுமார் யாதவ் கேஎல் ராகுல் மேட்சை முடிச்சுட்டாங்க. இந்த மேட்ச்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாங்க. இதுல சூரியகுமார் யாதவ் 49 பாலுக்கு 50 ரன் 5 போன்ற ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்கும் போது வின்னிங் டார்கெட் கிட்டக்க வரும்போது அபவுட் போட்ட பால்ல கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. கேப்டன் கேஎல் ராகுல் 68 பாலுக்கு 58 ரன் 4 போன்ற ஒரு சிக்ஸ் 92 கிட்ட சேர்க்கட் வச்சு கேஎல் ராகுல் சிக்ஸ் அடிச்சு இந்திய அணியை வெற்றி பதவிக்கு அழைச்சிட்டு போயிட்டார். இந்திய அணி 48.4 ஓவர் முடிவில் 5 விக்கெட்ல பெருக்கி 281 ரன் அடிச்சதுனால 27 வருடமா மொகாலி மைதானத்தில் ஆஸ்திரேலியாவை இந்திய அணியால் வீழ்த்தவே முடியல அப்படிங்கிற ஒரு மோசமான சாதனை இருந்துச்சு. அந்த சாதனையை இந்திய இளம் அணி முறியடிச்சு 27 வருடத்துக்கு பிறகு ஓடியில் மொகாலியில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. இந்த மேட்ச்ல ஆட்டநாயகன் விருதை 5 விக்கெட் எடுத்த சமிக்கு கொடுத்தாங்க. மேலும் ஓடிஐ மேட்ச்ல தற்போது இந்தியா ஜெயிச்சிருக்கனால T20 ஓடிஐ டெஸ்ட் 3 ஃபார்மெட்லையும் இந்திய அணி ICC தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடிச்சு சாதனை படிச்சிருக்காங்க. இந்தியனுடைய இந்த சாதனையை வெற்றி பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரியஸை இதே போல இந்திய அணி கைப்பற்றுவாங்களா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.